அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்து 30 வயது கடந்த பெண்கள், ஸோ இந்த பெண்களுக்கு வந்து நம்ம ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுக்க முடியுமா, இல்லை கண்டிப்பாக சப்ளிமெண்ட் எடுத்துக்கணுமா, நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ 30 வயசில் நம்மளுக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து பெண்களுக்கு நடக்குது? ஸோ யூஸ்வலி வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருக்கலாம், இல்லை 2 குழந்தைங்க பிறந்திருக்கும், ஸோ அது கூடவே சேர்ந்து அவங்க வந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கலாம். ஸோ நியூட்ரிஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். குழந்தை அதுவும் ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் பேபின்னு இருக்கும்போது அவங்க அந்த அளவுக்கு கலோரிஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. 2வது விஷயம், நம்மளுக்கு வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். 3வது விஷயம், இப்போ நாங்கள் நிறைய பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிமெனோபாஸ் வந்து ஏர்லி 30ஸ்லே வராங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும்? ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட்ஸ் தேவையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் வந்து பெண்களுக்கு தேவை? 30 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு 5 சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஒன்று அயன். ஸோ இந்த அயன் டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது, அதுவும் நியூட்ரிஷ்னல் அனீமியா, அதாவது நம்ம சாப்பிட்றதை நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அயன் சத்தே நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக இந்தியாவில் இருக்குது. ஸோ அயன். 2வது வந்து விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட். ஸோ இந்த விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து நம்மளுடைய பிரெயினுக்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் ரொம்ப நரம்புகளுக்கும் ரொம்ப தேவை. ஸோ இது டிஃபிஷியன்சி ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு சோர்வாக ரொம்ப ஃபெட்டிகாக வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் விட்டமின் B12 வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ 30 இயர்ஸில் வந்து நம்ம அதுவும் நம்ம இப்போ எல்லாருமே ஒர்க்குக்கும் போகிறோம், அது வந்து அது கூட சேர்த்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுனால நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாமே ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதை ரிவர்ஸ் பேக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னான்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. ஸோ 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வது விஷயம் விட்டமின் டி. ஸோ இந்த விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கால்சியம் அண்ட் போனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10 வந்து நம்மளுக்கு 9 பெண்களுக்கே வந்து நம்மளுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. 5வது விஷயம் ஒமேகா. ஸோ இந்த ஒமேகாங்கிறது நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், ஃபிஷ் வகைகள்லாம் நிறையா இருக்கும். இந்த ஒமேகா தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 30 வயசு கடந்த பெண்கள் இந்த 5 விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்காதீங்க. இது நிறைய வந்து நம்மளுக்கு ஃபுட்ஸ்லேயே நம்ம சாப்பிட்டு ஒரு வேளை அதுக்கப்புறமும் நம்மளுக்கு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.